திரும்ப எல்லாம் ஞாபகப்படுத்துகிறான். இந்த உம்மா அவங்களுக்கு 2 வருஷம் பால் ஊட்டினானு ஞாபகப்படுத்துகிறான். அது கட்டாயம் ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய விஷயம். அந்த பால் இருக்குதானே, அந்த பால் ஊட்டல் எப்படின்னு சொன்னால், பொடி இன்னும் ஒரு மதர் வந்து எவ்வளவுதான் மெல் நரிஷ்டாக இருந்தாலும், அதான் மெல் நரிஷ்டன் சொல்லுது மந்த போஷனை, ஒரு ஒரு உமாக்கு அயன் குறைஞ்சிக்குது, விட்டமின் குறைஞ்சிக்குது, எல்லாம் கால்சியம் குறைஞ்சிக்கிட்டு வச்சுக்கோங்களேன், என்னதான் குறைஞ்சாலும் பாலில் அந்த மெட் இது குறையாது. அதாவது அந்த பால் எப்படி உருவாகிறேன்னு சொன்னால், உமாவில் குறைஞ்சிருக்கேன்னு சொல்லி கொஞ்சமாக எடுப்போமே என்று இல்லை, அந்த ஒட்டுண்ணி அது அப்படியே உறிஞ்செடுக்கும். அது உறிஞ்சி எடுக்கிறது மூலமாக உமா நோயை வாய்ப்படுவான். உமாவோட பாலுக்கு கல்சியம் வேணுமனத்துக்காக அப்படியே அந்த பால் உறிஞ்சி, ரத்தத்திலேருந்து கல்சியத்தை பால் ஃபேக்டரி உறிஞ்சும். ரைட், இங்கே இருக்கிற ஃபேக்டரி, மார்பில் இருக்கிற ஃபேக்டரி வந்து அதை உறிஞ்சி எடுக்கும். உறிஞ்சி எடுத்து கல்சியம் உமாவுக்கு குறைஞ்சி உமாவுக்கு வீக்னஸ் ஆகிடும். அதுதான் அல்லாஹ் இதில் சொல்கிறான், உமா எவ்வளவுதான் வீக்னஸ் ஆனாலும் உங்களுக்கு பால், பெஸ்ட் பால் கிடைக்குது. ரைட், இதை இதெல்லாம் ஞாபகப்படுத்துகிறான். அந்த பால் சிலர் வந்து கேட்பாங்க சேனலிங்கில், இன்னும் டாக்டர் நல்ல பால் ஒன்று எழுதித்தாங்களே, நல்ல புட்டி பால் எழுது. ஏன்னா அவங்க எல்லாம் த விக்டிம்ஸ் ஆஃப் திஸ் யூனோ மெடிக்கல் மாஃபியா, விக்டிம்ஸ் ஆஃப் ஃபார்மசியூட்டிக்கல் மாஃபியா, இதில் விக்டிம்ஸ் இருக்கிறாங்க நிறைய பேர். அவங்க நினைக்கிறாங்க என்னென்னு சொன்னால், பெரிய பில் போர்டு இருக்கும், நிறைய பார்க்குறோம் நாங்கள் கிளம்பு எல்லா இடத்துலையும் இருக்குது. அதாவது இப்போ சே 12 / 4 என்று சொன்னால், அப்போ சே 3, அதில் ஒரு ஆங்கர் படத்தை போடுறது. அவங்க என்ன நினைக்கிறேன்னு சொன்னால், இந்த ஆங்கர் குடிக்கிறதால தான் அந்த மெட்ஸ் இவருக்கு விளங்குது என்றதை ஒரு இன்டெரக்டாக கொடுக்குறாங்க. அந்த பால் இருக்கு, அது வந்து டெட் மில்க். இந்த பால் தாயிற பால் வந்து லைவ் மில்க், உயிர் உள்ள பால். தாயிற பாலுக்கு உயிர் இருக்குது தெரியுமா, தாய்ப்பாலுக்கு உயிர் இருக்குது, ஆனால் புட்டி பாலுக்கு உயிர் இல்லை. அவர் பிள்ளைக்கு உயிர் உள்ள பால் நல்லமா, உயிர் இல்லாத பால் நல்லமா? உயிருள்ள பாலண்ட எப்படி புட்டி பால் எடுப்போமே, ஆஸ்திரேலியாவிலேயோ அல்லது நியூசிலாந்தில் இருக்கிற மாடு கறந்து, மாட்டில் கறந்த பால், அந்த மாட்டு பால் நல்லம் கண்டு குட்டிக்குத்தான், வேறு மனித பிள்ளைகளுக்கு அல்ல. ஏன்னு சொன்னால் அந்த மாட்டுப்பாலில் சோடியத்தில் அளவு வெரி ஹை, சோடியம் வந்து வெரி ஹை ஆகிக்கும். அந்த மாட்டுப்பால் அப்படியே பிள்ளைக்கு கொடுத்த, பிறந்த ஒரு பிள்ளைக்கு கொடுத்தா கிட்னி ஃபெயிலியர் ஆகும், சோடியம் வெரி ஹை. அதால் தான் 1 வயசு வரைக்கும் மாட்டுப்பால் கொடுக்குறே இல்லை, ஃபோர்மிலா மில்க் தான் கொடுக்குற. ஃபோர்மிலான்னு சொன்னால் அது இன்னும் அதை மெடிக்கலி சேஞ்ச். அதில் என்ன செய்யறேன்னு சொன்னால், மாட்டுப்பாலை கறந்து அதில் இருக்கிற சோடியத்தெல்லாம் ரிமூவ் பண்ணுறது. மெயின்லி நிறைய சோடியத்தை ரிமூவ் பண்ணலாட்டி கிட்னி ஃபெயிலியர் ஆகும், பிறந்த பிள்ளைக்கு மாட்டுப்பால் கொடுத்தோம்னு சொன்னால். அப்புறம் ரிமூவ் பண்ணிவிட்டு அது சோடியத்தை நாம் எடுத்துகிட்டு அதை பவுடர் ஆக்கி அது எத்தனையோ ஃபேக்ட்ரிக்குள்ளால் போயிட்டு வந்து அதுக்கு நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகிறது சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அதை கண்டெய்னர் டின் பண்ணி கண்டெய்னர்லேருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து ஸ்ரீலங்காக்கு அனுப்புறேன்னு வச்சுக்கணுமே, எத்தனையோ மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் வந்து ஃபார்மசிகளில் வருஷக்கணக்கில் டின்ல இருந்து கடைசிக்கு உமா வந்து சுடுதண்ணியை சுட வச்சு அதை மில்க் பாலாக்கி எடுக்கணும். இதுக்கிடையில் அந்த கிருமிகளில் தாக்கம் பெறுறதுக்கான சான்ஸ் எத்தனையோ இடத்துல அந்த சான்ஸ் இருக்குது. அது அப்படி கடைசிக்கு எவ்வளோதான் செஞ்சாலும் அதை கொடுக்குற நேரம் பார்த்துட்டு டேரியாவோட வருவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. டேரியான்னு சரி, ஒவ்வொரு பீடியாட்ரிக் போர்டிலையும் டேரியா போர்டுன்னு தனி போர்டே இருக்குது, நான் வேலை செய்கிற போர்டிலையும் இருக்குது. அது என்னென்னு சொன்னால் அந்த புட்டி பால் கொடுக்குற ஆக்களுக்காக செஞ்சு வச்சுக்கிறது, புட்டிப்பால் கொடுத்தா தான் டைரி ஆவார். அது அந்த மில்கில் கம்போசிஷன், அதில் இருக்கிற சோடியம் அல்லது பொட்டாசியம் கடைசியாக மில்க் பவுடர் வந்தது பிறகு அதில் கம்போசிஷன் மாறுமா? மாறாது, மாற இயலாது, மாற இயலாது. ஏன்னா அது டெட் மில்க். ஆனால் தாய்ப்பால் அப்படி இல்லை. தாய்ப்பால் எப்படி தெரியுமா, ஒரு குறமாச பிள்ளைன்னு சொன்னால் ஒரு குறமாச பிள்ளைக்குரிய தேவை வித்தியாசம், பாலில் வித்தியாசம். எனவே ஒரு குறமாச பிள்ளைக்கு தாயிர பாலில் கம்போசிஷன் டிஃபரெண்ட், வித்தியாசம். ரைட், அப்போ அது டெய்லர்மேட், இன்னும் கஸ்டம். அந்த அந்த பிள்ளைக்கேண்டே உரிய பால். அப்படி பால் இங்கே ஆஸ்திரேலியா வந்து எடுப்பி கழிக்கணுமா எங்களுக்கு டின்ல? குறமாச பிள்ளைன்னு சொன்னால் அந்த குறமாச பிள்ளைக்கு வர பால் இருக்குதானே, அதில் கம்போசிஷனுக்கும் ஒரு டேர்ம் பேபி, ஃபுல் டேர்ம் பேபியில் வர பாலில் உள்ள கம்போசிஷனுக்கும் வித்தியாசம். எனவே ஒரு குறமாச பிள்ளைக்கு நீங்கள் எதிர்பார்க்க இல்லாது, ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மாடு பால் கறந்து தரும் என்று எதிர்பார்க்க இல்லாது. அது அந்த தாயிர வேலை, தாய் தான் அல்லா தாலம்மா. அந்த பிள்ளை இப்போ தாய்மார் வந்து கேட்டாங்கன்னு சொன்னால், எனக்கு நல்ல பால் அளித்தாங்கன்னு சொன்னால், அதே தான் சொல்கிறது, பால் நல்ல பால் உங்கள்கிட்ட தான் ஐக்குது. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மாட்டை நம்பி இல்லை அவங்களுக்கு இந்த பிள்ளையை படைச்சி தந்தது, உங்களை நம்பி தான் படைச்சிக்கிறான். அந்த பால் என்ன நடக்குது தெரியுமா,
இது குறை மாதத்துக்கும் பெரிய மாதத்துக்கு டேர்முக்கும் வித்தியாசம் மட்டும் இல்லை, ஒரு செஷனில் கூட அது மாறிக்கொண்டிருக்கும். இட்ஸ் லைக் பிரஸ்ட் மில்க், நாங்கள் ஒரு செஷனில் ஒரு பிள்ளை ஒரு 10 நிமிஷம் பால் கொடுக்கணுங்கிற ஒரு தாய், அதில் ஃபோ மில்க் ஹின் மில்க் என்று ரெண்டு டைப்பிக்கு. ஃபஸ்ட்டுக்கு வார மில்க் 10 நிமிஷம் பால் கொடுக்குறேன்னா, முதல் 5 நிமிஷத்துக்கு வார பாலில் அளவு அந்த பாலில் இருக்கிற கம்போசிஷன் அதில் இருக்கிற சாமான் என்னென்ன இருக்குதுங்கிறதும், பின்னால் இருக்கிற 10 நிமிஷத்தில் அல்லது 5 நிமிஷத்தில் இருக்கிற பாலில் கம்போசிஷன் வித்தியாசம். ஏன் வித்தியாசம் தெரியுமா? இப்போ நாங்கள் எப்போ ஒரு சட்டாயிட்டி சென்டர் ரெண்டு பிரெயினில் ஒரு சென்டர் இருக்குது, இங்கே ஹைப்போ தலைமஸ் ஒன்று ஏரியா இருக்குது பிரெயினில், ஹைப்போ தலைமஸ்ன்னு சொல்கிறது, அது ஒரு சென்டர் இருக்குது சட்டாயிட்டி சென்டர். இப்போ நாங்கள் சாப்பிட்றோம் கொழுப்பு சாப்பாடு கூட சாப்பிட்டா நாங்கள் டக்குன்னு திருப்தி அடைவோம் தானே, எங்களுக்கு ஒரு திருப்தி ஒன்று வரும். அந்த திருப்தியை சொல்கிறது இன்னும் ஒரு ஒரு அந்த சட்டாயிட்டி சென்டர் என்ற சென்டர், ஒரு சென்டர் வந்து ஸ்டிமுலேட் ஆகிட்டேன்னு சொன்னால் எங்களுக்கு திருப்தி வரும். ஒரு நோய் இருக்குது, அந்த சட்டாயிட்டி சென்டர் திருப்திப்படாத நோய் இருக்குது, அப்போ ஆக்கள் திண்டு கொண்டே போவாங்க, திண்ட ஃபீலிங் இருக்காது, சாப்பிட்ட ஃபீலிங் இருக்காது, சாப்பிட்டு கொண்டே போவாங்க, சாப்பிட்ட ஃபீலிங் நல்லா, அது நோய் அது. அப்போ ஆனால் எங்களுக்கு எப்படின்னு சொன்னால், திண்டு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் போக போகல அந்த ஃபீலிங் வந்துடும், அதாவது இறப்பை டிஸ்டன்ட் ஆக போகல, அதெல்லாம் அந்த சிஸ்டம் ஈக்குது, வயிற்றில் இறப்பை விரிய விரிய ஒரு நர்வ் ஈக்குது, அந்த நர்வ் வந்து அந்த சட்டாயிட்டி சென்டரை தூண்டும், சொல்லும் ஓகே நவ் ஐ எம் டிஸ்டண்டட் ஸ்டாப் இட் இனஃப், அப்போ நாங்கள் ஸ்டாப் பண்ணுவோம். அந்த நர்வ் வேலை செஞ்சு அந்த சட்டாயிட்டி சென்டர் வேலை செய்யலாட்டி திண்டு கொண்டே இருப்போம், திருப்தி வராது. ரைட், அப்போ திருப்தி வரணும்னு சொன்னால் கொஞ்சம் ஃபேட் இருக்கணும், கொஞ்சம் கொழுப்பு இருக்கணும். அப்போ இந்த தாயோட பால் என்ன நடக்குன்னு சொன்னால், ஒரு செஷனில் கொடுக்க போகல, ஆரம்பத்தில் ப்ரோட்டீன் அது இதெல்லாம் வரும், அப்புறம் பின்னால் வர அந்த பாலில் ஃபேட் கண்டென்ட் அளவு ஹை, அது கடைசியாக வர ஒரு 1-2 மினிட்ஸுக்கு தேர்ஸ் எ சர்ஜ், ஃபேட் வந்து அப்படி நிறைஞ்சு இப்படி நிறைய வரும், ஒரு நிறைய ஃபேட் வரும். ஃபேட் வந்தோடனே பிள்ளையோட வயிற்றில் அந்த ஃபேட் வரப்போக்கில் அதுக்கு ஒரு திருப்தி என்று வரும், அதோட பிள்ளை தூங்கிடும். நீங்கள் பால் கொடுத்த பிள்ளை தூங்குறத பார்ப்பீங்க, நிறைய பால் கொடுத்து திருப்தி அடைஞ்ச பிள்ளை தூங்கும். ஏன் தூங்குது? அந்த சட்டாயிட்டி சென்டர் ஸ்டிமுலேட்டர் தான் அந்த ஃபெட்டால். இது ஒரு லைவ் மில்க், சுபஹானக யா ரப், ரைட், இட்ஸ் எ லைவ் மில்க். அப்போ இந்த மில்க் படைச்சி தந்தது, யூனோ, இது அந்த தாய், தாயிட மில்க். இந்த மில்க் அல்லாஹ் தலையில் ஞாபகப்படுத்துகிறான். அவன் என்ன சொல்கிறான், உங்களுக்கு 2 வருஷத்துக்கு உம்மா இந்த பாலை தந்தா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்.